வாழ்கவையகம் வாழ்கவளமுடன். நம்ம இன்னைக்கு மணிப்பூரக சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு ஆதாரங்களில் கீழிருந்து மேலாக மூன்றாவதாக இருக்கக்கூடிய மணிப்பூரக சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சக்கரத்தோட ஜியோமெட்ரி, அதாவது அது எப்படி இருக்கும், கலர், அதோடய மந்திரம், அதனுடைய இதழ்கள் எப்படி இருக்கும், அதெல்லாம் நான் பற்றி பேச போகிறது இல்லை. பட் இந்த சக்கரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுனாக்கா நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், மூலாதாரத்தை பற்றியும் சுவாதிஸ்தானத்தை பற்றியும் கொடுக்கப்பட்ட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு சக்கரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோடய முந்தைய வீடியோஸை பார்க்காதவங்களுக்காக இந்த ஒரு வீடியோஸ் ஒரு சின்னதாக ஒரு ஜிஸ்டாக சொல்லலாம். அது என்னென்னாக்கா, மூலாதாரம் என்பது உயிரின் உற்பத்தி மையம், சரிங்களா? அங்கே தான் உயிர் உற்பத்தி ஆகுது சித்தர்களின் கூற்றுப்படி. அப்படி இல்லைனா உயிரின் திணிவு மையம், நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட கூற்றுப்படி. ஸோ எது எப்படியோ அந்த இடத்துல உயிர் உற்பத்தி ஆகுது இல்லை திணிவு பெறுது, அந்த இடத்துல ஒரு மையம் கொள்ளுது, உயிரின் மையம்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய உயிரின் மையத்திலிருந்து உயிர் துகள்கள் பிறக்கப்படுகிறது, அதாவது அங்கேருந்து கிளம்புது. அங்கேருந்து கிளம்பக்கூடிய இந்த உயிர் துகள்கள் அதனுடைய அடிப்படை உரிமை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் உயிரினத்திற்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அது என்னென்னாக்கா, அது உயிர் வாழணும். உயிர் எதுக்காக இருக்குது? அது உயிர் வாழணும் இல்லையா? அதுக்காக தான் அந்த உயிர் துகள்களை உற்பத்தி செஞ்சிகிட்ருக்கு. ரெண்டாவது அடிப்படை உரிமை என்னென்னாக்கா, அது அதனுடைய இனத்தை விருத்தி செய்ய வேண்டும். அதுக்காக யார் ஹெல்ப் பண்ணுறாங்க நம்மளுக்கு? விந்துநாதம் மற்றும் இந்த பாலுணர்வு, செக்ஷுவல் ஃபீலிங்ஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து நம்மளுடைய இனவிருத்தி செய்கிறதுக்கு நம்மளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சரி ஓகேங்களா? இந்த மூலாதாரத்தை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து சுவாதிஸ்தானம். அவ்வாறு பிறக்கப்பட்ட இந்த உயிர் துகள்களானது மேலே எழுப்பப்படுகிறது. அப்படி மேலே எழும்பும் பொழுது அது அதனுடைய ஆழ் மனம் என்னும் குணாதிசயம், அதாவது ஆழ் மனமாக அங்கே இயங்குகிறது. எங்கே? சுவாதிஸ்தானத்தில். சுவாதிஸ்தானத்தில் கீழிருந்து மேலே வரக்கூடிய உயிர் துகள்கள் அது நம்மளுடைய குணாதிசயம், ப்ரையாரிட்டிஸ், நம்மளுடைய முன்னுரிமை, நம்ம எதுக்காக முன்னுரிமை கொடுக்குறோம், நம்மளுடைய குணாதிசயம் எல்லாமே கொண்ட அந்த ஒரு ஆழ்மனமாக அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆழ்மனமானது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சீக்கிங்ஸ், இறை உணர்வு தேடல், அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இரண்டே விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, சுவை உணர்வு மற்றும் பால் உணர்வு, இது ரெண்டும் தான் வந்து அந்த இடத்துலேருந்து உயிர் துகள்களை மேலே எழுப்பக்கூடிய சக்தியை அது தடை செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ஆழ்மனமே இந்த சுவாதிஸ்தானம், சரிங்களா? ஸோ உயிர்னால் என்னென்னு பார்த்தாச்சு. மூலாதாரத்திலிருந்து அங்கிருந்து உற்பத்தி ஆகி சுவாதிஸ்தானத்தில் வந்து அது ஆழ்மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தாச்சு. அப்படி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனமானது, உயிர் துகள்கள் தான் மனம், ரெண்டுமே நம்ம ஒன்று தான், நம்ம வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உயிர் துகள்கள் தான் மனம், மனதிலிருந்து தான், உயிர் துகள்களிலிருந்து தான் மனம் ஆகப்பட்டது, பிரிந்து, அதாவது அந்த வைப்ரேஷனாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, காந்தமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஸோ அப்படி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்மனமானது நம்மளுடைய இந்த மணிப்பூரக சக்கரம் தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மணிப்பூரக சக்கரத்தில் 72,000 நாடிகளின் வாயிலாக அது நமது உடல் முழுக்க பிரித்து கொடுக்கப்படுகிறது. அதாவது 72,000 நாடிகளின் தொகுப்பு மையம்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த உயிர் இருக்கு இல்லையா, இந்த உயிர் இந்த உடல் முழுக்க பிரித்து கொடுக்கப்படுகிறது எங்கேருந்து? நம்மளுடைய மணிப்பூரக சக்கரத்திலிருந்து, சரிங்களா? இந்த இடத்துல தான் ஒரு சுகமமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னாக்கா, இந்த இடத்துல உயிர் பிரியுது, உடல் முழுக்க உயிர் பிரியுதுன்னு சொன்னாக்கா அதுக்கு இன்னொரு இன்டெரக்டாக என்ன சொல்ல வராங்கனாக்கா, இந்த இடத்துல உயிருடன் சேர்ந்து நம்மளுடைய மனமும் இங்கே பிரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம எப்படி ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலனாக்கா, ஒரு நம்ம டக்குன்னு ஒரு பாம்பு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாம்பு பார்க்கும்போது நம்மளுடைய அடிவயிறு கலக்குது இல்லையா? அடிவயிறு கலங்கி போய் ஒரு மாதிரி கடம்படா கடம்படா சவுண்டு வருது, அந்த ஒரு பயத்தில். இல்லை நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம், இல்லை வைவ் அட்டன் பண்ண போகிறோம், இல்லை ஒரு வாத்தியார் அடிக்க வர நம்மளை, அப்போ இருக்கக்கூடிய அந்த பயமாகப்பட்டது எங்கே நம்மளுக்கு தெரியுது? நம்மளுடைய அடிவயத்தில் தெரியுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த உயிர் துகள்களானது நம்மளுடைய பயம் என்னும் எண்ணத்தை அது உண்டாக்குகிறது. ஸோ இந்த சுவாதிஸ்தானத்திலிருந்து பிறக்கும் மனமானது, அதாவது கீழே இருக்கக்கூடிய தொப்புளுக்கு கீழே 4 இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுவாதிஸ்தானத்திலிருந்து இருக்கக்கூடிய பிறக்கும் மனமானது எண்ணங்களின் தொகுப்பாக இங்கே இருக்கிறது, மற்றும் இங்கிருந்து ஒவ்வொரு எண்ணமாக பிரிந்து நாடிகளின் வழியாக செல்கிறது, சரிங்களா? உயிர் மட்டும் பிரியலை, மனமும் இங்கே பிரிகிறது எண்ணங்கள் வாயிலாக, அதாவது எண்ணமாக இங்கிருந்து பிரிந்து செல்கிறது. அடுத்த ஸ்லைடில் நம்ம கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம். அது என்னன்னாக்கா, இந்த உயிராகப்பட்டது மூலாதாரத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி மனமாக இயங்கிக் கொண்டிருக்கும் உயிரானது சுவாதிஸ்தானத்திலிருந்து மேலே வரும்பொழுது மேலே எழும்பி அது
பல்வேறு வகையான எண்ணங்களாக அது பிரிகிறது. சரிங்களா, காமம், கோபம், வெறுப்பு, பாசம், பயம், இப்படி பல்வேறு வகையான எண்ணங்களாக நம்மளுடைய குணாதிசயமாக இங்கே இது பிரிகிறது. எங்கே? இந்த மணிப்புரக சக்கரத்தில். சரிங்களா, மனம் மனதின் பிரிகை மையம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சிம்பிளாக சொல்ல போனோம்னா இந்த உயிர் தான் எல்லாமே இல்லை. சரிங்களா, இந்த உயிராகப்பட்டது மல்டிடாஸ்கிங் பண்ணது, அதாவது பல ஆளுமை திறனை கொண்டது. இந்த உயிரானது அது மூலாதாரத்தில் இருக்கும்பொழுது அது உயிர் சக்தியாக இருக்கிறது. அதுவே அந்த மூலாதாரத்திலிருந்து கொஞ்சம் மேலே எழும்பும்பொழுது அது ஆழ்மனமாக சுவாதிஸ்தானத்தில் இயங்குகிறது. அந்த ஆழ்மனமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிராகப்பட்டது மேலே சற்று எழும்பும்பொழுது மணிப்பூரக சக்கரத்தில் அது எண்ணங்களாக பிரிகிறது. மனதின் பிரிகை மையமாக இங்கே மணிப்பூரகம் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே போட்ட இந்த மூலாதார வீடியோவில் நம்ம சொன்னது என்னன்னாக்கா, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறோன்னா, ஒரு பிரம்ம கிரந்தின்னு சொல்லியிருக்கோம். பிரம்ம கிரந்தினா பிரம்ம முடிச்சு. பிரம்ம முடிச்சு எங்கே இருக்குனாக்கா, அந்த மூலாதாரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதன் தொடர்பாக தொடர்ச்சியாக இன்னொரு கிரந்தி, இன்னொரு முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன முடிச்சுன்னா விஷ்ணு கிரந்தி. விஷ்ணு கிரந்தி எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த மணிப்பூரக சக்கரத்தில் விஷ்ணு கிரந்தியாகப்பட்டது இருக்குது. அதாவது விஷ்ணுவின் முடிச்சு. சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, மூலாதாரத்தில் பிரம்ம கிரந்தி இருக்கிறது, பிரம்மாவின் முடிச்சு. மணிப்பூரகத்தில் விஷ்ணுவின் முடிச்சு இருக்கிறது. அது என்னடா அது பிரம்ம முடிச்சு விஷ்ணு முடிச்சுன்னு கேட்டீங்கனாக்கா, நான் தான் உயிர், நான் தான் பிரம்மா, நான் தான் இந்த உடலும் உயிரும் இணைந்தவன், நான் தான், நான் தான் உயிர், நான் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மூலாதாரத்திலிருந்து இருக்க மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய முடிச்சை அவிழ்த்தால் மட்டுமே அந்த உணர்வை நாம் பெற முடியும் என்பது தான் இந்த பிரம்ம கிரந்தி. சரிங்களா, அதை மாதிரி நான் தான் மனம், நான் தான் எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த விஷ்ணு முடிச்சு. இந்த விஷ்ணு முடிச்சு எப்போ கிடைக்குது? நம்ம இந்த மணிப்பூரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த ஒரு ஃபீலிங் கிடைக்குது. எப்போ வந்து உயிர்த்துகள்கள் மேலே எழும்பப்பட்டு இந்த மூலாதாரத்திலிருந்து இந்த மணிப்பூரக சக்கரத்திற்கு வருகிறதோ, அப்பொழுது இது நமக்கு அந்த ஒரு எண்ணத்தை, அந்த ஒரு உணர்வை கொடுக்கிறது. எந்த ஒரு உணர்வுனாக்கா, நான் தான் உயிர், அந்த உயிர் அங்கிருந்து வந்து என்னோடய எண்ணமாக பிரிகிறது. நம்ம நான் செய்யக்கூடிய எல்லா எண்ணங்களுக்கும் காரணம் நான் தான், நான் தான் விஷ்ணு, நான் தான் காக்கும் கடவுள், என்னை பவன் நானே, என்னை உருவாக்குவன் உருவாக்குபவன் நானே. அதாவது நான் தான் உயிர், நான் தான் என்னை உருவாக்கிட்டு இருக்கேன். அதுதான் அந்த பிரம்ம முடிச்சு. சரிங்களா, என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் நானே, அதுதான் அந்த எண்ணம், அதுதான் அந்த மனம், மனதின் பிரிகை. அதுதான் அது, அதுதான் அந்த மணிப்புரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். 72,000 நாடுகளின் வழியாக நாம் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதற்காகத்தான் அந்த விஷ்ணு என்று, விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய காக்கம் கடவுள் அங்கே விஷ்ணு கிரந்தியாக இருக்கிறார். அந்த விஷ்ணுவின் முடிச்சை அவிழ்த்தால் மட்டுமே நாம் நமது உண்மையான வாழ்க்கையை வாழ முடியும். அதாவது உண்மையான வாழ்க்கைனாக்கா, நான் தான் எல்லாம் செஞ்சுட்ருக்கிறேன், நான் தான் நம்ம என்ன, நான் தான் பார்த்துக்கணும், நான் நல்லா இருக்கணும்னா நான் என்னால் மட்டுமே தான் முடியும், என்னோட மனசால் மட்டுமே தான் முடியும்னு ஒரு எண்ணம் வருகிறது அல்லவா? அந்த ஒரு எண்ணத்தை தான் இங்கே விஷ்ணு கிரந்தியாக குறிப்பிட்றாங்க. ஸோ இதுக்கடுத்து இன்னொரு கிரந்தி இருக்குது, அது என்னன்னாக்கா அந்த ருத்ர கிரந்தின்னு சொல்லுவாங்க. அந்த ருத்ர கிரந்தி பற்றி இன்னொரு வீடியில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியில் நம்ம பார்த்தது மணிப்பூரக சக்கரம்னா என்ன, அது எதுக்காக அது இங்கே அந்த மணிப்பூரக சக்கரம் இருக்குது, அங்கே என்ன நிகழ்கிறது என்பதை நான் கொஞ்சம் தெளிவாக பார்த்துருப்போம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். குருவே துணை.